Hi friends, நாங்க வீட்டு சுட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் ஸ்பெஷலில் பார்க்க போறது இப்ப இருக்கிற பொல்யூஷன், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்ல நம்ம பாடி சும்மா ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் ஆகுது. ஸோ நம்ம பாடியை எப்படி கூலா வச்சுக்கிறது அப்படின்ற இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்காக அது வாங்கணும் இது வாங்கணும்னு மணியை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப சிம்பிளா ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு திங்ஸ் வச்சு நம்மளோட பாடி எப்படி கூல் பண்ணது நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திங்ஸ்ல தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா எல்லாரும் யூஸ் பண்ணதும் நாளடைவில் மறைந்து போனதுமான ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடிய பொருள் நம்ம எப்படி பயன்படுத்தி பாடி சும்மா ஜில்லுன்னா எப்படி வைக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆயில் பாட். நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான இதுதான் இந்த ஆயில் பாட். ப்ரீவியஸ் டைம்ல லேடிஸ் எல்லாரும் ஃப்ரைடே ஆயில் பாட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சாட்டர்டேஸ்ல ஜென்ஸ் எல்லாரும் ஆயில் பாட் எடுப்பாங்க. ஆனா இப்ப ஆயில் பாட்னா எல்லாரும் தலை தெரிச்சு ஓடியே போறாங்க. ஸோ நம்ம ஆயில் பாத் எடுக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு அதிகமாக பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம இந்த ஆயில் பாத் எடுக்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரெஜுவர் நேட்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த ஆயில் பாத் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ரொம்ப டீப் ஸ்லீப்பாகவும் இருக்கும், ஏர் லாஸ் வந்து கம்மியாகும். நவடேஸ் ஸ்பெஷலி நாள் ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் உட்கார ஐடி எம்ப்ளாயிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம ரிலாக்ஸாக இருந்தாவே பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் பாசிட்டிவாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ப்ராப்ளம் இல்லாதவங்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் டூ, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் நம்மளோட கிச்சனில் இருக்கிற ஐட்டம் தான். நம்ம பார்க்க போற ஐட்டம் வெந்தயம். இதோட சீடு, லீஃப், ட்விக்ஸ், ரூட் இது எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுனது. இந்த வெந்தயத்தை வச்சு சோப், காஸ்மெட்டிக்ஸ், டீஸ், மியூட்டேஷன், மேப்பிள் சிரப் இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. விட்டமின் ஏ, பி, டி, அயன் இது எல்லாமே இருக்குது. இந்த வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு மார்னிங் அந்த தண்ணியோடைய சீடியும் சேர்த்து குடிங்க. ஸோ இதுவும் நம்மளோட பாடியை ரொம்ப நல்லா கூல் பண்ணக்கூடியது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்ட் ப்ராப்ளம் இல்லாதவங்க இது ட்ரை பண்ணலாம். நம்பர் த்ரீ, தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டம் தான். இந்த ஐட்டம் பற்றி தாத்தா பாட்டி கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய சொல்வாங்க. இது நம்மளோட உடம்பு ரொம்ப கூலிங்கானதும் ஸ்ட்ரென்த்தும் கூட. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த ஐட்டமோட த்ரீ தான் நம்மளோட தமிழ்நாட்டோட ஸ்டேட் த்ரீ. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம பார்க்க போகிறது நுங்கும் பதனையும் பற்றி தான். இந்த நுங்கு சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய கனிம சத்து சர்க்கரை அளவையும் சீராக வைக்குது. இல்லை அதிகமாக நீர் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம பாடியை ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக வைக்கும். ஸ்மால் பாக்ஸ் வராமையும் வந்தால் சரி செய்யமும் இந்த நொங்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நொங்கை பதனியோடைய சேர்த்து சாப்பிடும் போது அதோட ருசியே தனி ருசி தான். இந்த பதனியும் நொங்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நம்மளோட உடம்புல அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐட்டம் பற்றி நான் சொல்லும் போது எங்கள் தாத்தா பாடிக்கிட்ட இந்த பாட்டுதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஒரு சாங் பாட போகிறேன், அதை வச்சு என்ன ஐட்டம்னு நீங்கள் கண்டுபிடிங்க. மெட்டி வேறு வாசம், விடலை பொண்ணு நேசம்,
என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன ஐட்டம்னு? ஸோ இப்போ பார்க்க போகிறது வெட்டி வேல் பற்றி தான். இந்த வெட்டி வேலை எலுமிச்சி வேல்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டி வேலை தண்ணியில் ஊற வச்சு நம்ம தினமும் குடிச்சிக்கிட்டு வந்தோன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற சூடு எல்லாமே பயந்து ஓடி போயிடும். இதை குடிக்கும் போது தாகம் தண்ணியும் நாவறட்சியும் ஏற்படாது. நம்பர் 5. இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஐட்டம் தான். ஒரு கிளாஸ் வாட்டரில் லெமனை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் மின்ட் போட்டு 5 minutes வச்சு குடிச்சிங்கன்னா செமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஜூஸில் கொஞ்சோண்டு ஐஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு லெமன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஐட்டம். இந்த லிக்விடை எடுக்கும் ஒரு நம்மளுக்கு அதிகமாக எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெய்லி இந்த எனர்ஜி ட்ரிங்கை நீங்கள் குடிங்க. நம்பர் 6. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாத்தா பாட்டி எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஐட்டம் தான், கேப்ப கூழ் கம்பம் கூழ். இது ரெண்டுமே நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம். லயன், கால்சியம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்மளோட பாடியை ரொம்ப ரொம்ப கூலாக வச்சுக்கிறோம். கேழ்வரகு மாவு அல்லது கம்பு மாவை இது நைட்டே காய்ச்சி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் மோர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மின்ட் ஆர் கோரியாண்டர் லீவ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மார்னிங் எழுந்திரிச்சு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இது ரொம்ப நேரம் பசித்தாங்க அப்படின்னால மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க, வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள இதை மார்னிங் எழுந்திரிச்சு குடிக்கணும். அது உங்கள் பாடியை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூலாகவும் வச்சுக்கிறோம். நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான், சர்பத் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்பத் கூட லெமன், சப்ஜா சீடு, பாதாம் பீசிங் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்பு அவ்வளோ கூலிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பீசிங், சப்ஜா சீடு இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் போதும். இந்த சப்ஜா சீடையும் இந்த பாதாம் பீசினையும் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு அடுத்து காலையில் வாட்டரில் மட்டும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம குடிக்கலாம். நம்பர் 8. நெக்ஸ்ட் ஒன் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். இது எண்ணெய் வந்து சூடுனால ஏற்படக்கூடிய கண்ணெரிச்சல், ஃபேஸில் வெடிப்பு அதெல்லாம் இந்த ஆயில் வந்து சரி பண்ணும். லைட்டாக ஒரு காட்டனில் வந்து அந்த எண்ணெயை ஊட்டி நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து லைட்டாக ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. 10 or 20 minutes வச்சுட்டு நீங்கள் ஃபேஸை போய் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஆயில் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து கம்மி பண்ணும், ஹீட்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும். நம்பர் 9. நெக்ஸ்ட் ஒன் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா மோர். இந்த ஐட்டமும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான். இதுவும் நம்மளோட உடம்பை ரொம்ப ரொம்ப கூலாக வச்சுக்கிறோம். இந்த மோரை ரெகுலராக சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இந்த மோர் கூட ஜீரகம், மிளகும், அது கூட இஞ்சி, கொத்தமல்லி இதே சேர்த்து ஆட் பண்ணி குடிக்கும் போது நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கிற ப்ராப்ளம் கூட சரியாகும். நம்பர் 10. லாஸ்ட் ஒன் கூலிங் தரக்கூடிய ஃப்ரூட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மெயினானது வாட்டர் மெலனும் கிட்னி பழமும். இது சம்மரில் எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான். இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து கூலாக வச்சுக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த கிட்னி பழம் வந்து வெயிட் லாஸ்ட்க்கும் பார்வை திறனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுருங்க. நம்ம பார்த்த ஐட்டம் எல்லாமே 90% வீட்டில் இருக்கிற ஐட்டம் தான். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஐட்டம் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது ரெகுலராக சம்மர் சீசனில் சொன்ன ஐட்டம்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஐட்டம் எல்லாமே நம்மளோட பாடியை ரொம்ப ரொம்ப கூலாக வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.
நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் வீட்டு சுட்டீஸ்.